ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஸ்ரீ என்ஜிவி ஸ்வீட் ஹோம். நீங்கள் என்னோடய வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு சிம்பிளான பொட்டுக்கடலை குருமா. அதுக்கு தேவையான பொருள்லாம் எடுத்து வச்சுருக்கேன், வாங்க பார்க்கலாம். ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவு பொட்டுக்கடலை எடுத்து வச்சுருக்கேன். 2 மீடியம் சைஸ் வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன். அதே சைஸில் தக்காளி நறுக்கி வச்சுருக்கேன். 2 பச்சை மிளகாய் நறுக்கி வச்சுருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கருவேப்பிலை, குழம்பு மிளகாத்தூள் 1/2 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். 1/4 டீஸ்பூன் அளவு சோம்பு, 3 கிராம்பு, 2 சின்ன துண்டு பட்டை எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கு நம்ம வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பொட்டுக்கடலையை மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம். இதை வந்து நம்ம பொடிச்சுக்கலாம். பொடிச்சாச்சு. இதை வந்து அந்த சின்ன கிணத்தில் மாற்றிட்டு கொஞ்சம் தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணி கட்டி இல்லாமல் கலந்து வச்சுக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் கட்டி இல்லாமல். அடுத்தது நம்ம கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன். எண்ணெய் காஞ்சதும் எடுத்து வச்சுருக்கேன் ஸ்பைசஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஸ்பைசஸ் எல்லாம் பொரிஞ்ச உடனே நறுக்கி வச்சுருக்கேன் வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் எல்லாம் ஆட் பண்ணியாச்சு. இப்போ பச்சை மிளகாய் கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா வதக்கிக்கங்க. அடுத்தது நல்லா வதங்கின பிறகு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன். இது வந்து பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கங்க. தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு கல் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா வதக்கிங்க. வதக்கியாச்சு. இப்போ எடுத்து வச்சுருக்கு குழம்பு மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். இந்த குழம்பு மிளகாத்தூள் வந்து எண்ணெயிலே 1-2 நிமிஷம் சிம்லே வதக்கிக்கலாம். வதங்கின உடனே தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுருங்க. இது சிம்லேயே 2 நிமிஷம் வைங்க, கொதி வரட்டும். இந்த மிளகாய் ஸ்மெல் எல்லாம் போகும். சிம்லேயே இருக்கட்டும் 2 நிமிஷம். கொதிச்சிருச்சு. நம்ம எடுத்து வச்சுருக்க இந்த பொட்டுக்கடலை மாவு தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கலந்து ஆட் பண்ணிக்கோங்க. அடியில் மாவு மாதிரி நின்றுடும். இதை நல்லா கலந்து விட்டுருங்க. இது வந்து திக்காயிரும். உங்களுக்கு இன்னும் தண்ணியாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி நீங்கள் கலந்து விட்டுக்கலாம். இது கொதி வரட்டும். நல்லா கொதிச்சிருச்சு. இப்போது வாசனைக்காக கொத்தமல்லி தழை ஆட் பண்ணி ஆஃப் பண்ணிடலாம். இதனால் இட்லி தோசை சப்பாத்திக்கெல்லாம் காம்பினேஷன் நல்லாயிருக்கும். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. பை ஃப்ரெண்ட்ஸ்.